இன்னி நல்ல கலெக்ஷன் வரும்பா இந்த ஆண்ட உள்ள பசங்களை கொத்தால் செடி பக்கம் அனுப்பு அந்த ஆண்ட உள்ள பசங்களை சென்ட்ரல் பக்கம் அனுப்பு பர்தாமா பேசி தட்ட நிறைய பணம் உயர வைக்கணும் என்ன என்னடா போசனா மொறிக்கிற நான் நினைச்சதா செய்தேன் என்னடா நினைக்கிற போக மாட்டேன் பிச்ச எடுக்க போக மாட்டேன் என்னடா சொன்னே ஏய் ஏய் अड़के तो दर्दी दौड़ा में, वंद के टा सोला दे। अंगा पोंगा। जय, ये तो पक्का वोड़ियां नाले अंगा पड़ा। என் பேர் கோவிந்தன் சிப்பாய் கோவிந்தன் சொல்வாங்க உன் பேர் என்னப்பா தெரியாது அமர் ஸ்டீல்ஸ் அப்ப நீ அமரனா தந்தானே தானானே தந்தானே தானானே தந்தானே தானானே தந்தானே தானானே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே அமர கதைய கொஞ்சம் அறிந்து வந்து சொல்லுங்களே வீரமுள்ள ஆம்பிள அவன் மரவ குல மணிப்புள்ள வீரமுள்ள ஆம்பிள மரவ குல மணிப்புள்ள சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயக சமுத்திரமும் காலளவு துணிச்சல் வளர்ந்திருந்தா தூண்கள் எல்லாம் நூலளவு எதிரி இல்லை இன்னு எழுதி வச்சான் ஏட்டில இதய படிக்கவில்லை அவனும் ஒரு கண்ணனே அவன் கடலை போல காத்த போல காக்க வந்த சாமிங்க சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே
தங்கம் போல மனசிருக்கு தருமனாக மாறுவான் சிங்கத்தை வேட்டையாடி சேரிக்கெல்லாம் போடுவான் அமர சீறி வந்தாலையும் கூட அடங்குமே புத்தமுள்ள ஊருல அவ சுத்தமுள்ள ஆளுங்க அவன் முகத்தை பார்த்து மனசு பூத்து கோடி சனம் வாழ்த்துங்க சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே திரும்ப சொல்லியா ஐ அப்படிதான் சொல்றேன் இப்ப சொல்லடா அப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்றா அப்படிதான் சொல்லுவேன் ஐயோ ஏய் இதுக்கு மேல அடிச்சா கொலைக்கே நெஞ்சில போட்டுருவாங்கடா அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்றா அப்படிதான் சொல்லுவான் சானே அப்படிதா சொல்லுவியா நிறுத்து நிறுத்துங்க ஏன் இப்படி பையன் போட்டு கொல்றீங்க கிளாஸ்ல படிக்கிற பசங்களா படிச்ச முடிஞ்சு லீவுல எங்கடா போறேன்னு ஒவ்வொருத்தரயா கேட்டேன் ஒரு பாம்பேனா ஒரு டில்லினா ஒரு லண்டன்னா ஆனா இவனை மட்டும் திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் சென்ட்ரல் ஜெயிலுங்கிறான் பழற புள்ள புத்திய பாத்தீங்களா டேய் ஏண்டா அப்படியே பதில் சொன்னே அப்படிதான் சொல்லுவான் சானே ஏய் ஏண்டாப்பா ஜெயிலுக்குங்கற அப்படி கேளு எங்க ஊர் ஹீரோ ராயபுரம் ராபின் வுட் புரட்சி நாயகன் கட்டி குத்தி கிங் எங்க அமரன் தற்சமயம் ஜெயில இருக்காரு அவர் இருக்கிற இடம் தான் எங்களுக்கு எல்லாம் டெல்லி பாம்பே லண்டன் ஏய் நைனா பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு யாராச்சும் கேட்டீங்களா மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படி கேளு மாப்பிளைக்கு பவர் இருக்கான்னு பாக்கணும் எங்க ஊர் அமர மாதிரி சோடா பாட்டு வீச தெரியுமா அமர மாதிரி கம்பு சுத்த தெரியுமா அமர மாதிரி ரூப் ரூப் தாவ தெரியுமா அட்லீஸ்ட் அமர மாதிரி கானா பாட்டாவது பாட தெரியுமா நீ சொன்னதுல எனக்கு எதுவுமே தெரியாது அம்மா யார் அந்த அமரன் நீ சரியான வேஸ்டியா அமர்ந்தா இங்க ஹீரோ அப்ப அவரே கட்டிக்க வேண்டியதானே பின் என்ன நினைச்சிட்ட இந்த ஊர் கன்னி பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஆகுறது ரெண்டாம் கல்யாணம் தான் நாங்க எல்லாம் எப்பவும் அமரனை கட்டிக்கிட்டோம் மனசால இன்னைக்கு சாயந்திரம் ஷோ வேற இருக்கு திரிலோக சுந்தரி நடனமணி ரிக்கார்ட் டான்ஸ் குயின் நம்ம மங்காவை இன்ன காணுமே டேய் இது மங்காவோட ட்ரூப்டா மேடை போட்டு பாட்டை போட்டு ஆடுறதோ நடக்கறதோ படுத்து சும்மா கிடக்குறதோ அவ இஷ்டம் கரெக்ட்டா சொன்ன மயிலே நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் கேட்டுக்கங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் லீவு ஷோ ரிகர்சல் எதுவும் கிடையாது என்ன விசேஷம்னா இன்னைக்கு அமரன் ரிலீஸ் ஆக போறாரு சார் அண்ணே ஊரே நட்டுக்கு நிக்குதே அமரன் ரிலீஸா பொய் சாட்சி சொல்லி பொய் கேஸ் போட்டோம் மினிஸ்டர் வர ஒரு நோட்டீஸ் செலவு வச்சு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தோம் என்னையா சொல்றேன் நீ சென்டென்ஸ் கொடுத்த அப்புறம் நாலு கவர்மெண்ட் மாறி போச்சு அமர ரிலீஸ் ஆனா நம்ம டப்பால டான்ஸ் ஆட்டம் அமர்ன உள்ள வச்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு நோட்டு அதான் 1 லட்சம் ரூபா ஆகும் என்ன டிம்பர் பாபு ஆளுக்கு 15 டப்பால போட்டு கலெக்ஷன் பண்ணலாமா அதான அமரம் வெளியில வந்தா சாராயம் காய்ச்சற கோவிந்த கட்ட திருடுற நம்ம டிம்பர் பாபு திரும்பி வைக்கிற கிராஸ்மேனி எல்லாரும் கடையை மூட்டி போக வேண்டியதான் ஆளுக்கு 5 போத்த டப்பால போடுங்க இதான்பா நம்ம துட்டு குராத்த அமர்ன உள்ள வைக்கிறதுக்கு பஜார்ல நான் சொல்ற 2-3 இடத்துல உண்டி குளிக்கமர வந்து நின்ன நிக்கர்ல மூத்திரம் பெயர பசங்க அவனை உள்ள வைக்க உண்டிகளா குடுக்குறீங்க சோமாரி பசங்களா சிங்கண்டா அமர ஒரு சிங்கண்டா நீங்க எல்லாம் பீஸ் பீஸ் ஆவல என்னடா சொன்ன அமர் Thank you.
சொல்லுங்க இது யார் விட்டு விசேஷம் என்ன சமாச்சாரம் நம்ம ஊர் பானா பஜானா பாதுஷா சக்கரவர்த்தி கிங் அமர விட்டு விசேஷம் அவன் தங்கச்சி புஷ்பவதி ஆயிருக்க நீங்க என்னடானா கும்மி அடிக்கிறீங்க கும்மி டேய் கூப்பிடுறா நம்ம அமரனே போட சொல்டா கானாவ போட்டாலே விறுவிறுக்கோ ஜருதா அமர கானா பாட்ட கேட்டாலே குருக்கும் நாவத்தில் போட்ட ஷோக்கில் வெத்தல போட்ட ஷோக்கில் நான் கப்புனு குத்துன மூக்குல அட வந்தது வாரு ரத்தம் இந்த அவர மனசு சுத்தோ மராவதி இறக்கும் அமர வந்து நின்னா சிறக்கும் அமரம் பேர சொன்னா தானே சோட்டா பாட்டில் பறக்கும் வயசால கிடிமெட்டு தானுங்க அமர பாட்டில் தான் கெட்டிக்காருங்க வயசால கிடிமெட்டு தானுங்க அமர பாட்டில் தான் கெட்டிக்காருங்க வெத்தல போட்ட ஷோக்குல நான் கப்புனு குத்துன மூக்குல அட வந்தது வாரு ரத்தம் இந்த அவர மனசு சுத்தோ
यार नी ये पिनाडी वाले सुन तोड़ बड़े तेरा पागल ये न विषय बनो करेंसी ये लाओ ना करता ये तो மகிசாசுர மர்த்தினி மேல ஒரு சந்தேகம் செஞ்சுக்கோ அவன் அழிக்கணும் அந்த அரக்கனை அழிக்கணும் யார் யார் அழிக்கணும் என்ன என்ன சொல்ற என்ன உனக்கு தெரியாது நீ அமரன் இந்த ஊர்ல நீ புலி உனக்கு எதிரா ஒரு ஆள் இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அதான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் எல்லா பணத்தை நீயே எடுத்துக்கோ ஆனா மகிஷா மர்த்தினி மேல சத்தியம் செஞ்சு கொடு அவனை கொல்லணும் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் இது பாரு பணத்துக்காக கைய கால வாங்குறவனும் கொலகாரனும் நான் இல்ல பத்திரமா இந்த பணத்தை கொண்டு போய் சேர் இல்லனா இந்த பணத்துக்காக உன்னையே எவனாவது கொலை பண்ணிட போறான் புரிஞ்சுதா பாத்து போய் சேர் பைத்தியம் அமரன் 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 எனக்கு வேற வழி இல்ல அமரன் எத்தனை நம்பல மகிசாசுர மர்த்தி மேல சத்தியம் செஞ்சு கொடு ஐயோ நீ ஒருத்தந்தா அவரை ஒழிக்க முடியும் ஜெய் மகிசாசுர மர்த்தினி அது சரி யார் அவன் எவனோ வெறி புட்டியாளு நேரத்தோட பாத்துருக்கேன் இப்பதான் கிட்டத்துல பாக்கேன் சுத்த லூசர் போல இருக்க வச்சுக்கிட்டாலேதான் नूर तरह मगिसा सुर मर्त्री मेले सत्य से जुड़े हमने कोलनो आंधा हरकना कोलनो सत्य से जुड़े मेरा पारण है उंगला बादा रुम्बा नल्ला वाले तेरी दे निंगे नन्हे केर माद्री आल नल्ले हाँ निंगे उन द माद्री कोलवरी योड़ा आले जो अवलो नल्ले दिले இந்த உடம்பு வச்சிக்கிட்டு கோல கோல உன்னால முடியும் நீ என்ன மதிக்கல அற்பமா நினைக்கிற அந்த மகிஷாசுர மர்த்தினி மேல சத்தியம் செஞ்சு கொடு அவனை நீ கொல்லணும் நீங்க இப்ப போலனா போலீஸ கூப்பிட்டு புடிச்சு கொடுத்துருவேன் கோங்க போறேன் ஆனா நான் போனதுக்கு அப்புறம் உன் கையில இருக்க நாணயத்தை உத்து பாரு
அது என் சத ரத்தம். அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்லு உன் பதில. நீங்க இப்ப போக போறீங்களா இல்லையா? என்ன போக சொல்லிட்டியா? அந்த மகிஷாசுர மரத்தின் மேல சத்தியம் செய்ய மாட்டியா? மாட்டேன். அந்த அரக்கனை கொல்ல மாட்டியா? நோ. நானே வளர்த்தேன். தீபாவளி இப்போ தேவர்கள் கம்ப்ளைன் பண்றாங்க. Ah! 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 Ah!
என் பேரு ராஜவர்மா. இதுல நான் எழுதியிருக்கிறது காலகாலமா நடந்து வர தர்ம அதர்மத்துக்கு உண்டான போர். 20 வருஷத்துக்கு முன்னாடி வன்முறையும் ரவுடீசமும் நம்ம சமூக வாழ்க்கையில நுழைஞ்ச சமயத்துல அதை பத்தி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வன்முறைக்கும் ரவுடீசத்துக்கும் முழு உருவமா வந்தவன் தான் ஆண்டவ பெருமாள். 1961 கூலி வாங்கிக்கிட்டு அடியாள தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாவன் ஒரு பெரிய கள்ளச்சாராய கோஷ்டி தலைவன் சாராய சங்கிலிங்கிறவன படுகொலை பண்ணி தனியா ஒரு தீய சக்தியா உருவானான். அதிலிருந்து ஒரு வக்கரம் பிடிச்ச மனநோயாளி மாதிரி பல கொலைகளை பண்ண ஆரம்பிச்சான். '1962 ஆண்டவ பெருமாளுக்கு எதிராக சாட்சி சொன்ன ஜெகநாதன் ஐயரை அவர் வீட்டிலேயே சாமி சிலையாய அடிச்சு கொண்டு அவர் 2 குழந்தைகளையும் படுகொலை பண்ணினான். அவன் பார்வை அரசியல் திரும்பிச்சு. அரசியலுக்கு அவன் தேவையான பல அரசியல் கட்சிகள் அவனை கூட்டத்தை கலைக்கவும் மிரட்டவும் உபயோகிச்சது. பப்ளிக் மீட்டிங்லயே ஒரு அரசியல்வாதிய மைக்காலேயே குத்தி கொன்னான். எங்க அவன் போனாலும் ரத்த சுவடுகள். நடக்கும் கால்கள்ங்கிற தேர்தல் சின்னத்தை வச்சிருந்த ஒரு நல்ல வேட்பாளருடைய அபேட்சை மனுவை வாபஸ் வாங்கிக்க சொன்னான். மறுத்த அந்த வேட்பாளருடைய மகன் ஒரு ஓட்டப்பந்தய சாம்பியன். அவனோட 2 கால்களையும் வெட்டி இந்த ஆண்டவ பெருமாள் அடக்க என் நண்பன் துரப்பாண்டி டிஎஸ்பி வந்தான். பெருமாளை சுலபமா அடிச்சு உதச்சி அரெஸ்ட் பண்ணி ரோடு ரோடா எடுத்துக்கிட்டு பொன்பன் துரப்பாண்டி ஊரே பாராட்டுச்சு. அந்த ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையையும் மாத்திடுச்சு. என்னால மறக்க முடியாத வருஷம் 1964 ஏப்ரல் மாசம். துரப்பாண்டி குடும்பமும் என் குடும்பமும் ஒரு நாள் பிக்னிக் போயிருந்தப்போ பாவி ஆண்டவ பெருமாள் ஜெயிலிருந்து தப்பி வந்து தாக்கினான். துரப்பாண்டியோட மூத்த மகன் ராஜா, மனைவி கமலா, ஏ மனைவி சந்திரா, துரப்பாண்டியோட 2வது மகன் முத்து, சண்டான ஆண்டவ பெருமாள் ஒவ்வொருத்தரையா சுட்டு கொன்னான். சத்தத்தை கேட்டு ஓடி வந்தனா கடைசி அந்த 2வது பையனை இடது பக்க மார்பில் ஷூட் பண்ணத என் கண்ணால பார்த்தேன். தப்பிச்சனா அவனை என்னைக்காவது பழி வாங்கணும்னு துடிச்சேன். ஆனா அதுக்குள்ள ஆண்டவ பெருமாள் சமுதாயத்திலையும் அரசியலையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டான். பல வருஷமா திட்டம் போட்டேன், அவனை நெருங்க முடியல. அவனை தனியா சந்திக்க துணிஞ்சேன். அவன் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஜோசியனா இன்னைக்கு அவனை சந்திக்கிறேன். அத்தோட அவன் காலத்தை முடிக்க போறேன். ஜெய் மகிஷாசுர மர்த்தினி. ஒருவேளை இந்த முயற்சியில நான் தோத்துட்டா
இந்த காகிதங்களை படிக்கிற எந்த ஜீவனாவது அந்த அரக்க ஆண்டவ பெருமாள் அழிக்க ஒரு துரும்பை எடுத்து போட்டாலும் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். ஒருவேளை நான் இறந்துட்டா நான் குறிப்பிட்டிருக்க விலாசத்துல என் மக சிவகாமி கிட்ட தகவல் சொல்லிடுங்க. அப்பா ராஜவர்ம கடைசி முயற்சி ஆண்டவ பெருமாள் அந்த தீபாவளி அன்னைக்கு கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கார். ஆனா அது தோல்வி அடைஞ்ச ஆண்டவ பெருமாளோட ஆட்கள் அப்புறம் நடுத்தருவில் சிவகாமி நீ ஒரு மக அவருக்கு வடக்க இருக்கிறது அவர் எழுதி வச்சிருந்த லெட்டர்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வேற வாழ்க்கையை பத்தி நீ முடிவெடுக்கிற வரைக்கும் எங்களோட இருக்கலாம். கையில இருக்கிற நாணயத்தை உத்துப்பார், அது என் சதை ரத்தம். அதுக்கப்புறம் யோசிச்சு சொல் உன் பதில. இவங்களோட அட்டகாசம் தாங்க முடியலப்பா. பல தடவை நாங்க நகை நட்டுகளை வித்து கூட மாமூல் கட்டணம் கொடுத்திருக்கோம். கொடுக்கலனா கொலை. Thank you.
இழைப்பற இடத்துல போலீஸ் கூட இருங்காது. போய் சொல்லு. யாரவன்? ஆண்டவ பெருமாள். அவனே இங்க வந்து காலை வச்ச கூட கால ரெண்டையும் வெட்டிடுவேன்னு சொல்லு. அமரன் பெயரை கேட்ட அமரன் சொல்லு. Vamos.
மனசார காதலிக்கிறேன். இவங்க சொல்ற மாதிரி நாங்க ஓடி போக நினைக்கல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கால்ல விழுந்து மன்னிப்போம் ஆசியும் வாங்க தப்பா நினைச்சோம். அப்பா மூணு நாளா வள வீசி ஸ்டேட் ஃபுல்லா தேடி உதிர் காட்டு போனால இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஆண்டவர் வீட்டு பொண்ணு ஆண்டவர் மகள கடிச்சிருக்கானா ரத்தம் குதிக்குதுப்பா. மன்னிக்க தெரியாது தண்டிக்க மட்டும்தான் தெரியும். அமுதா உன்னை விரும்பின காரணத்துக்காக உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன வேணுமா கேள். கோல் அமுதாவும் நானும் அமுதாவும் நீயும் அறகுறையா நிர்வாணமா இருக்கிற போட்டோஸ் கூட என்கிட்ட இருக்கு. எவ்வளவு வேணும்? ஒரு 44 லட்சம் ரூபாய் கொடுத்தா போட்டோவையும் கொடுத்துட்றேன் அமுதவையும் மறந்துடுறேன். 30 லட்சத்துக்கு முடிச்சுக்க. உன் போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை ரெடியாக இருக்க சொல்லு. என்ன போட்டோ கடை வெடிகுண்டு வெடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கா? போட்டோகிராஃபர் பாலு விபத்துல எரிஞ்சிட்டானா? புது ஒரு காட்டு பங்களாவும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு உதவி செஞ்ச மூணு பேரும் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவ பெருமாள் கால கடவுற பக்தர்கள் கூட்டத்துல ஒரே உரத்தை எச்சரித்து ஒரு சின்ன விஷயம். மார்க்கெட் பக்கம் அமரன் ஒரு பையன் நம்ம யாருன்னு தெரியாம மோதிட்டான். உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். நாங்க பாத்துக்கிறோம். வணக்கம். வணக்கம். அம்மா சாத்து கூட வாங்கணும். விலையா அண்ணனுக்கா? முன்னெல்லாம் மனசு வெறுத்து மாமூல் கொடுத்துருந்தோம். இப்பதாமா அண்ணனுக்காக மனசார காணிக்கையா குடுக்கறோம். அமரண்ணே நம்ம ஊரு எல்லச்சாமி மாதிரிமா, எடுத்துங்க. ஏய் அன்னைக்கு தட்டுல பூவும் பழம் வச்சு கொடுறா. ஐயோ அநியாயம் அநியாயம், இது ரெண்டு ஒண்ணு பார்க்க மாட்டா. நான் பழம் எனக்கு பிறந்த மாமர தான். இல்ல என்ன என்ன தகராறு? வாங்க நாதா, நீங்க சொன்னா சரியா இருக்கும். என்ன என்ன சரியா இருக்கும்? அமரன் சொல்ற நீ சரியா இருக்கும்னு ஊரே பேசு. இதோ பாரு நாதா, இவன் என் அத்த பொண்ணு. இந்த சிரிக்கும் போது மேல பிறந்ததுல இருந்து ஆசை வச்சு பேய அலையறேன். அந்த அம்பிகாபதியோட அதிகமா ஆசை வச்சிருக்க. என்ன வேணா வேணாம்னு எல்லாம் அசால்ட் பண்றா. நீ என்னமா சொல்ற சார்? ஒரு பொண்ணோட மனச பணத்தை காட்டியே தங்கத்தை காட்டிய விலைக்கு வாங்க முடியாது சார். வேற நாடி காட்டணும். யோ அதுக்கு அந்த ஆளுகிட்ட பவர் இருக்கணையா? பவரே பவர் நாடி பவரு. உனக்காக உன் குடும்பத்தேனா விட்டா இந்த உலகத்தையே தூக்கிட்டு வர பவர் என்கிட்ட இருக்கு. உன் கைய பிடிக்கிறது என்ன செய்யணும் சொல்லு. செஞ்சிருவியா? சொல்லுங்க. செஞ்சிருவியா? சொல்லுடினா. செஞ்சிருவியா? சொல்லு. இவங்க எல்லாரும் முன்னாடி என்ன ஒரு தடவை தூக்கி காட்டணும். தூக்கிட்டா அப்பவே உன் காலத்தை நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது என்னடி பெரிய பிரமாதம்? அண்ணே அமர அண்ணே நம்ம பக்கம் கொஞ்சம் காலை வச்சிருப்போங்க. யார் இவரு? இவர் ஒரு நாடி ஜோசியர், பேர் உபதேசி. இவர் சொன்னா எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. பாக்குறியா? நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களா? நம்மளமான்னு பாக்கலாம். வா வாங்க வாங்க. உங்க கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் இதுல இருக்கு. சொல்லட்டுமா? சொல்லாமா? ஆட்சியுடன் அதிகார துரையுமோத்து அவனியில் நல் மதுராவதி மன்னனவன் பின்னுமோத்து ஒத்ததொரு உலகழியும் உருவழியும் அழியாத அமரத்துவம் உள்ளதிவன் பெயரேயாகி ஆகும் இவன் குலம் செழிக்க வருமகளை உரைப்போம் உரையறியா உலகநாதன் உளமறிந்து மருகும் செல்வி காமி எனும் ஈட்டுடரால் சிவனை சாரும்.
அந்த ஜோஷர் என்னமோ சொன்னாரே என்ன அவரு என்னன்னுமோ சொன்னாரு மேற்கொண்டு உனக்கு தெரிய வேணானு அவர் கையில இருந்து புடுங்கிட்டேன் என்னன்னு சொல்லுங்களா என்ன என்னுடைய கடந்த காலம் நிகழ்காலம் இதெல்லாம் சொன்னார் அப்புறம் அப்புறம் என் பேரு நான் செய்யற தொழில் என் குடும்பம் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணோட பேரு இதெல்லாம் சொன்னார் மறைமுகமா சொன்னார் உங்க மனைவிய வர உங்க பேர் என்னவா அது அது வந்து அது சிவகாமின்னு சொன்னாரு அது 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 வந்து நான் நான் சொல்ல அவரு அவரு சொன்னாரு இதோ இதோ இதுல இருக்கல இது இது இதை பார்த்து சொன்னார் பொண்ணு சிவகாமின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன என்ன அந்த சோப்புல அங்கிட்டு நினைச்சியா வருவா என்ன கூட்டம் அஜினா டேய் என்னாச்சு மங்காவ லட்சுமி டாக்கீஸ் பக்கம் கடத்திட்டு போயிட்டாங்க யாரு ஆண்டோர் பெருமாள் ஆட்கள் எங்க நான் வாப்தரு ஆண்டவர் பெருமாளோட ஆள் அங்க யாரு முஸ்தபா முஸ்தபா முஸ்தபா
முத்தங்கள் செய்கின்ற சத்தங்கள் எப்போதும் முஸ்தபா 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 காய்கறி மார்க்கெட்ல இருந்து நம்ம ஆட்களை விரட்டிட்டான், வர விடாம பண்ணிட்டான். வல்லாம் சைட் காம்பவுண்ட்ல பயங்கரமா மோதலாம், அதுல நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் இறந்துட்டோம். கடைசியா நவாப்டர்ல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற கிளப் பொம்பளைங்க ஹாஸ்டல்ல இருந்த எல்லாரையும் தாக்கி அதையும் அவன் போலீஸ் பண்றான், அங்க அவன் கடத்திட்டு போயிட்டான். ஐயா சாய்ச்சிடுறேன், ஏதோ ஆரம்பிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டான். அமரன் சாதாரணமான ஆள் இல்ல, அவன் உள் மனசுல ஏதோ உறுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம முழு சக்தியும் உபயோகிக்கணும். அவன் சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் கவனிக்கணும். ஒரே சமயத்துல எல்லா இடத்தையும் பிடிக்கணும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் உறவுக்காரங்க எல்லாரும் தீத்துருங்க. ஜானகிராமனின் பேரனும் திரு ராஜவேலுவின் குமாரனும் ஆகிய திரு ஜானிக்கு லேட் சிப்பாய் கோவிந்தனின் மகள் குமாரி மாங்கேயக்கரசியை திருமணம் செய்து கொள்ள இன்று நிச்சயம் செய்து பெரியோர்கள் முன்னிலையில் தாம்பூலம் மாற்றி கொண்டார்கள். சரிதாங்க. ஜோனி பயலுக்கு ஓய் சந்தோஷம் தானடா. சரி அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அப்போ எல்லாரும் நம்ம வீட்டுல சாப்பிட்டு போலாம். அம்மா நீங்க அரசி சிவகம் எல்லாம் முதல்ல போங்க, எனக்கு பூக்கடை பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்துடுறேன், வந்துடுறேன். நான் கூட வீட்டுக்கு போயிட்டு. நீ வரும்போது சிவகாமி அழைச்சிட்டு வாப்பா, நாங்க முதல்ல மாப்பிள்ள வீட்டுக்கு போறோம். அது கூட சார்தான். சிவகாமி நீ வீட்டுல இரு. வருஷமா தம்பி.
காமெடி டான்ஸ் பா டாப் அமரு மதர் இப்போ லைஃப காப்பாத்திட்டாங்க நல்லா கேட்டுக்கோ ஆண்டவர் எங்க கடவுள் நான் அவருக்கு கால் தூசி மாதிரி நீ என் கால்ல ஒரு முத்தம் கொடுத்துரு நல்லாத்தையும் மந்துடுற கயத்தை கழட்டி விடுங்கப்பா அமர முஸ்தபா கால்ல முத்தம் கொடுக்குற காட்சிய இந்த உலகமே பார்க்கணும் நம்பர் 1 பிசினஸ் ஹவுஸ் நம்பர் தேவி ஃபைனான்ஸ் லிமிடெட் தேவி ஸ்டீல் கம்பெனி தேவி எலக்ட்ரானிக்ஸ் தேவி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தேவி ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இப்படி 35 கம்பெனி 800 கோடி வருஷ வியாபாரம் இது அத்தனைக்கு நான் தான் பாஸ் கெட் தட் இன்டு யுவர் திக் ஸ்கல் உங்க அப்பா உயிரோட இருந்தப்ப ஒரு தடவை கூட என்கிட்ட இப்படி பேசனது இல்ல ஏன்னா அவர் ஒரு தடவை கூட உங்களை சந்தேகிச்சது இல்ல என்ன விரோதிச்சா விளைவு பயங்கரமா இருக்கும் உங்களோட ஒவ்வொரு பிசினஸ் நடவடிக்கையும் நான் சட்டப்பூர்வமா தடை செஞ்சு வச்சிருக்கேன் எஸ் உங்களோட பல கோடி ரூபாய் ஊழலையும் தவறையும் நீங்க சரி செய்யல ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன் Shut up.
நீங்கதான் எங்களை காப்பாத்தணும். எங்க அப்பாவை கொண்ட அதே ஆண்டவ பெருமாளோட ஆளுங்கதான் எங்களை கொல்ல வராங்க. நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். கவனிச்சுக்காதீங்க. Take care of them. செயின்ட் அகஸ்டின் தேவாலயம் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. ஏதோ காரணத்தில் இடிஞ்சு விழுந்தாலும் இந்த புனித மலையில தான் உயர்ந்த கோபுரம். இந்த ஆலயத்தை பத்தி கவலைப்பட எனக்கு. நான் ஆலயத்தை பத்தி பேசல, உங்களை பத்தி பேசுறேன். நீ என்ன சொல்ற? இடிஞ்சு விழுந்தாலும் நீங்க உயர்ந்தவர், இன்னும் நினைச்சு நிக்க போறவர். இனி நான் உங்களோட தான் இருக்க போறேன் சிவகாமி.
வசந்தமே அருகில் வா. What do you have to say, huh? Amaran, enna nyabam iruka? Neengalum unga manavi Madras vittu poga naan dhaan udhavana. I am GDR. Enga group companies dhaan Devi group. Ippa naan badhil udhavi kettu vandirukken. Shivakami, naan pozhichathu pathi sollirukka. Naan nandri sollanum. Naan surukkama solren. 800 கோடி ரூபாய் பிசினஸ் சாம்ராஜ்யம் என்னது? என்ன ஒழிச்சா எல்லாத்தையும் அடைய போறது ஜெகன் பாபு. என் தூரத்து வரவு
என்னையும் என் குடும்பத்தையும் பூண்டோடு ஒழிக்க வேலை பேசியிருக்கான். ஜிடிஆர் வரலாம் வரலாம். எனக்கு பயமா இருக்கு, ஜிடிஆர் உயிரோட இருந்தா நான் முடிஞ்சேன். இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஆண்டவர் ஐயா, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். கோமா ஸ்டேஜில் தான் இருக்கா. நானும் என் உயிரை காப்பாத்திக்க கொஞ்ச நாள் தலைமுறை வருந்தேன். அமரன், ஆண்டவ பெருமாளை எதிர்க்கிற துணிச்சல் சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. இதை நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. நீங்க தான் என்னையும் என் குடும்பத்தையும் குறிப்பா என் குழந்தைகளையும் காப்பாற்றணும். ஆண்டவ பெருமாளோட ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. அவன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லாதது உன்னை ஒண்ணுதான் பண்ணும். என் குடும்பத்தை காப்பாற்ற எவ்வளவு வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு நான் தரேன். நான் அமரன். அமரன்? உன் அமரன் தான் பேசுறேன். எங்கடா இருக்க நீ? எத்தனை நாள் ஆச்சுன்னு பாத்து. ஜின்னா, நான் சொல்றது கவனமா கேளு. ஆண்டவ பெருமாளோட வலது கை பேரு கோல்டு ஹார்பர் ஏரியா. அவனும் அவனை பத்தின முழு விவரமும் இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு ரீச் ஆகணும். செலவுக்கு பண்ண அனுப்புறேன். ஆண்டவர் எஜமான், என் விசுவாசத்துக்கு விலை உங்க கையில் இருக்க புல்லட். ஷூட் பண்ணுங்க மிஸ்டர் கோல்ட். நான் சொல்றது கவனமாக கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்னோட சேர்றது பத்தி முடிவு பண்ணிக்கலாம். உங்களோட ஒரே மக ஃப்ளோரா 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா, தேடினீங்க. அவ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டதா ஆண்டவ பெருமாளோட ஆட்கள் ஆதாரத்தோட சொன்னாங்க. தன்னை தேட வேண்டான ஃப்ளோராவோட லெட்டரையும் உங்ககிட்ட காமிச்சாங்க. பட் இத பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஃப்ளோராவோட போட்டோ. இவளை கற்பழிச்சு கொண்டது ஆண்டவ பெருமாளோட மகன் சின்ன பெருமாள். எஸ், உங்க எஜமா ஆண்டவ பெருமாளோட மகன் சின்ன பெருமாள். God bless you.
500 ஆளுங்க ஆயுதங்க கார் ட்ரக் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அமரன இல்லன்னு பண்ணிரலாம் 500 ஆளு கார் இதெல்லாம் ஒண்ணும் தேவை இல்ல ஓரச்சம் ஒரே ஓரச்சம் போடும் நான் சமாதானம் பேச பெரிய பண்றேனே போய் சொல்லு அமரன் சொல்லு சமாதானமா எரிமலையோட உக்கரத்தை வெளி வெப்பத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் உள்ள போய் இறங்கி பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஓ வேஷனும் சொல்லு அக்ரஹாரத்துல உனக்கு எதிரா சாட்சி சொன்ன ஒரு அப்பாவி பிராமணனை கொன்னேன்
அவன் மனைவியை கெடுத்த அவ ரெண்டு குழந்தைகளையும் சாகடிச்ச புரோகிதர் பேர் நினைவு இல்ல அவன் பொண்டாட்டி பேர் நினைவு இருக்கு அலம் 63ல ஒரு அரசியல்வாதிய எலெக்ஷன் மேடையிலேயே கொலை செஞ்ச 64ல இன்னொரு அரசியல்வாதி மகனோட காலை வெட்டி அவனை எலெக்ஷன்ல நிக்க விடாம செஞ்ச தம்பி என் வயசு என் அனுபவத்துக்குள்ள நீ வரும்போது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா தெரியும் இந்த சிப்பாயி போலீஸ் மாதிரி இது ஒரு டைப்பான போர் நான் நினைச்சதை விட நீ அருவருப்பானவ என் வாரிசு மாதிரி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு 64ஆம் வருஷம் கடைசியில ஒரு டிஎஸ்பியும் அவர் குடும்பத்தையும் அழிச்சேன் உனக்கு நினைவு இருக்கா எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டா இருக்க முடியும் நினைவு இருக்கா எல்லாம் அல்பாயிசுங்க பொங்க பொங்கன்னு போயிடுச்சுங்க ஒரு குழந்தை கூட சுட்டேன் அந்த டிஎஸ்பி வந்து துரை துரை பாண்டி நீ சுட்ட அந்த சின்ன பையனுக்கு அந்த 3 வயசு பையனுக்கு அப்ப பேர் கிடையாது இப்ப உனக்கு பேர் இருக்கு அமரன் நீ சுட்ட குண்டு இன்னும் இங்க இருக்கு இங்க ராஜவர்மாவோட டைரிய நான் படிக்கிற வரைக்கும் ஊர் பேர் தெரியாது அப்பம் பேர் தெரியாது ஆனாதன் என்ன நான் நினைச்சிட்டேன் என்ன பெத்தவங்களை எனக்கு அடையாளம் காட்டினது நீ சுட்ட தோட்டா நான் ஏதோ மறதியில சொல்லிட்டேன் இந்த டிஎஸ்பி யாருன்னு தெரியாது மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம் நம்ம சமரசம் உன் சாவுதான் எனக்கு சமரசம் நான் உன்னை அழிக்க வந்த ஆயுதம் மிஸ்டர் பெருமாள் உன் முடிவு ஆரம்பமாயிடுச்சு புரிய போதுன்னு எனக்கு தெரியல
உங்க அப்பா ஆண்டவர் பேர் வளக்கொண்டதால நீங்க அவரை கொல்ல போறீங்க. இதெல்லாம் உங்க வாதம். அச்சமே போச்சுட்டியோ, ஒருவேளை உங்க உயிருக்கு ஆபத்து வந்தா அப்ப உங்க பையனும் உங்களை மாதிரியே பழி கொலான்னு வாழ்க்கை முழுவதும் தெரியணுமா? ஏ, எங்க அப்பா கூட தான் ஆண்டவர் பெருமாள் நடுத்தரில சாகடிச்சாரு, அதுக்காக நானும் பழின்னு நில்லுங்க. நீங்க மிருகமா மாறிட்டு இருக்கீங்க. நீங்க மிருகம். உங்க பழி வேற எங்களை காப்பாத்த போறது இல்ல. நீங்க அழிவு தேடுறீங்க. இல்ல, மூணு வயசுல என் உடம்புல குண்டு பாய்ச்சு போய் என்ன காப்பாத்துறது? நான் வாழணுங்கிற வெறி பேரில்லாத அனாதையா தெரு தெருவா என்ன அடிச்சு உதச்சு பிச்சை எடுக்க வச்சப்ப எதிர்த்துட்டு நான் வாழணுங்கிற வெறி உங்க அப்பா எழுதி வச்சதை நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் எல்லாரும் வாழணும், எல்லாரும் வாழணுங்கிற வெறி பை வெறி இல்ல. அப்ப உங்க முடிவு வாழணுங்கிற முடிவு. ஆனா அதுல ஆண்டவ பெருமாளோட அழிவு ஆரம்பமாகுது. இன்னும் நேரடியா எனக்கு நீங்க பதில் சொல்லல. சிவகாமி, இந்த கத்தி துப்பாக்கி டேங்க் மாதிரி நாம எல்லாம் ஒரு கருவி பொம்மைங்க, விதியோட விளையாட்டு பொம்மைங்க. நான் ஆண்டவ பெருமாளை அழிக்க வந்த கருவி. இதை யாராலும் மாத்த முடியாது. சரி, உன் திருப்திக்கு நான் சொல்றேன். முத அடி என்னுடையதா இருக்காது. நானா தாக்கவோ அழிக்கவோ மாட்டேன். இது சத்தியம். சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, கிழக்கு வெளுத்ததடா மனசு மங்கே சிவந்ததட சுட்டவடு ஆரல பட்ட பின்பு மாறல சுட்டவடு ஆரல பட்ட பின்பு மாறல சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே. கதையின் கூட படியில் முடிஞ்ச காவியந்தா இருப்பதும் இறப்பதும் அந்த இயற்கையோட கையில, இருப்பதும் இறப்பதும் அந்த இயற்கையோட கையில, நான் மறைஞ்ச பின்னும் நிலைப்பது என் உயிரெழுதும் கதையில. சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே. கத்தி வீசிட்டான். அது எந்த நேரத்துல எந்த திசையில என் மேல பாயும்னு எனக்கே தெரியாது. அதனால அவனை தீர்த்து கட்டணும்.
அஞ்சு வருஷம் சர்வீஸ்ல 14 பேரை தித்திருக்கேன். ஆரம்பத்துல 4 பேருக்கு கத்தி குத்து, 7 பேருக்கு துப்பாக்கி, 3 பேருக்கு வெடிகுண்டு. அதனால இனிமே நான் தான் உங்க பாடி கார்டு. சரி, இப்ப எப்படி வேலைய ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன். ஜிடிஆர முடிக்க வேண்டிய வேலை அத்தனையும் ரெடி. நாயக் என் பார்ட்னர். இன்னும் 4 பேரோட அமரன் வழக்கமா வர்ற இடத்துல அவனை மடக்கி இதால சல்லடி ஆக்கிடுவாங்க. சான்ஸ் இருக்கா? பாஸ் ஆயிடுவா. எனக்கு தெரிய வேண்டியது அமரனோட வழக்கமா போயிட்டு வர இடம் NH7 நியூ டோல்கேட், கார் நம்பர் TNT477. அமரன், நான் கோல்டு பேசுறேன். ஆண்டவர் உங்க உயிருக்கு குறி வச்சுட்டான். TNT477 உங்க பென்ஸ்கார கொலகாரனுக்கு அடையாளமா காட்டியிருக்கான். எந்த இடம்? நியூ டோல்கேட், சின்ன பெருமளைங்க. மனுஷங்களுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இன்னைக்கு உனக்கு பிறக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிரிப்பும் அழுகையும் தான் மனுஷனை மிருகத்துக்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தும். எழுந்துற, எந்திரிச்சு போய் உன் மகன் சாகரப்ப போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்து பாரு. அது ரத்தத்தில் நனைஞ்சிருக்கும். அவன் கையில் இருந்த வாட்ச், அவன் விரல இருந்த மோதிரம் எல்லாத்தையும் எடுத்து பாரு. புரியும். நான் திரும்பவும் பேசுறேன்.
பிரபல டான்சர் சொந்த ஊர் மாவழிக்கரை கேரளா. மூணு சிஸ்டர்ஸ்ல ரெண்டாவது நீ, உன்னுடைய நாலாவது பாய் ஃப்ரெண்ட் மனுபாய் ஷா. நீங்க யாரு? மனுபாய் ஷா பம்பாயில இருந்து வரவழைக்கப்பட்ட கொலையாளி. ஆண்டவர் பெருமாள் 10 லட்சம் ரூபாய் வேலை பேசி என் ஃப்ரெண்டு ஜிடிஆர் கொலை பண்ண அவனை இங்க வர வச்சிருக்கான். எனக்கு தெரிய வேண்டிய விவரம், மனுபாய் ஷா எங்க? எனக்கு தெரியாது. தெரியும், உனக்கு கொஞ்சம் மறதி அதிகம்னு எனக்கு தெரியும். இந்த 0.38 கன் ஒரு பிரம்மச்சாரி, பெண் ருசி அறியாது. இதோட விரதத்தை இன்னைக்கு முடிச்சிடலாமா? ஹோட்டல் பேஸ்டோ ராயல் சர்க்கிள் ரூம் நம்பர் 34.
டாக்டர். சொல்லு பெருமாளோட ஆளு சின்ன மாறிட்டு கேக்குறீங்களா? பணம் அமரனுக்கு ஒரு நல்ல நண்பனா வாழ்றியா அல்லது ஒரு பெரிய பணக்காரனா வாழ்றியான்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டு அதான் டிரைவர் ஆண்டவர் வீட்டுக்கு போ. அண்ணியும் குழந்தையும் பத்திரமா இருக்காங்க. நீ அவங்கள வீட்டுக்கு கொண்டு போயிடு, நான் ஜிடிஆர் பாதுகாப்பா அவர் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். ம்
பத்திரமா அவங்க போய் சேருவாங்களா? என் கிட்ட இருக்கிறத விட ஜின்னா கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. உயிர் கொடுப்பான் தோழன் சொல்லுவாங்க. மிகப்பெரிய காரியம் செய்ய போறேன். இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த இனிப்பிட்ட பால் தரேன். இத சாப்பிடும் போதாவது என் நல்ல உள்ள உனக்கு புரியட்டும். இந்த கண்ணு உங்க அப்பாட்ட சொல்லு, நான் நல்லபடி அனுப்பி வச்சேன். போமா. யோகாமி, 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 போக கூடாது.
எனக்கு தாடா சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே சங்கு நிறத்தாமரை போல் மின்ன வந்த பூமகனே வில்லேந்தும் வீரனாக வாழ பிறந்த விஜயனே சிங்கமலச்சிரிப்பில் என் பூமி சாமி இருக்குமே பல நூறு யானை சேனையோடு ஆள பிறந்த செய்வனே சந்திரனி சூரிய நீ நட்சத்திர நாயகனே
Yeah.